வணக்கம், வெல்கம் டு மிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிதாஸ் கிச்சனில் கோபி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நிறைய பேர் ஹோட்டலுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணக்கூடிய ஸ்டார்டர் வந்து இதுவாக தான் இருக்கும். இனிமேல் நம்ம அதை ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை, அதை நம்ம இனிமேல் வீட்டிலே செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து வெந்நீரில் 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், அரிசி மாவு 1/2 கப், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் எடுத்திருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் இதை எடுத்துட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோபி 65 பண்ணுறதுக்கு அந்த மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் திக் பேஸ்டாகவே கலந்துக்கலாம். அது கூடவே இந்த 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துன்றேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது, ரொம்ப தண்ணியாக இல்லை. இந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கட்டும், கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் இது நல்லா கோட் ஆகும். எல்லாம் நல்லா கலந்த உடனே இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, திக்காக இருக்கிற மாதிரி கோட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் இந்த மாவெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியான மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவும் சோளமாவும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் மிக்சர் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அதை ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிடலாம். நம்ம மேரினேட் பண்ணோன்னா நம்ம அது மேலே போட்டிருக்கிற மசாலாஸ்லாம் அது நல்லா அப்சார்ப் ஆகி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம நல்லா எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போடுறேன். இது நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம பொரிச்செடுக்கணும். இது இப்போ ஓரளவு ஃப்ரை ஆனதும் நான் இதை வெளியில் எடுத்துடுறேன். இது ஆக்சுவலாக நம்ம டபுள் ஃப்ரை மெத்தடில் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன் இதை. அடுத்த பேட்ச் காலிஃப்ளவரை நான் இதில் சேர்க்குறேன். இதை ஒரு மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி எடுத்த பேட்சை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ஹாஃப் ஃப்ரை ஆனதும் இந்த பேட்சையும் நான் வெளியில் எடுத்துடுறேன். வெளியில் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண பேட்சை திருப்பி இதில் சேர்க்குறேன். அதுக்கு பேர் தான் டபுள் ஃப்ரை மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும், கடையில் கிடைக்கிற மாதிரி. இப்போது இதை திருப்பி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுவோம், நல்லா கோல்டன் அண்ட் கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னொரு வாட்டி ஃப்ரை ஆனதும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ நல்ல கோல்டன் அண்ட் கிறிஸ்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளோட கோபி 65 சூப்பராக ரெடி ஆயிட்டு. இதை நீங்கள் வந்து இந்த கையில் கோபி 65, இந்த கையில் ஒரு டீ வச்சுட்டு சூப்பராக ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.